அது என்ன கே என்ன கொடுத்து என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா இந்த லைன் வந்து என்ன பண்ணும் சர்க்கிளில் ரெண்டு இடத்துல மட்டும்தான் என்ன பண்ணும் இன்டர்செக்ட் பண்ணும் அதாவது கட் பண்ணும் ஆனால் மீதி அதாவது மோர் தென் டூ பாயிண்ட்ஸ் ரெண்டு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகாது இன்டர்செக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும் நம்ம எடுத்திருக்க சர்க்கிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ரேடியஸை நம்ம என்ன வச்சுக்கலாம் ஆர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் அப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷன் தெரியும் சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் நான் ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கலாம் அடுத்து நம்ம என்ன எதை பற்றி பேசுகிறோம் ஸ்ட்ரைட் லைனை பற்றி பேசுகிறோம் ஸ்ட்ரைட் லைனுக்கு என்ன ஈக்குவேஷன் தெரியும் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி இதை ஈக்குவேஷன் டூனு வச்சுக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ இங்கே இருக்குது இந்த ஒய்யோட வேல்யூ கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன் போகிறேன்னா ஈக்குவேஷன் ஒன்றில் நான் சப்ஸ்க்ரூட் பண்ண போகிறேன் இதை என்ன பண்ணுறோம் டூவை கொண்டு போய் ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்க்ரூட் பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு எம்எக்ஸ் ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு வரும் சரியா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இதை என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணி அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எழுதணும்னா எம் ஸ்கொயர்டு எக்ஸு அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி என்ன வரும் பாருங்க டூ எம்சி வரும் அடுத்து மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பார்த்தோம்னா என்ன பண்ணிடலாம் எக்ஸு ஸ்கொயர்டாக என்ன பண்ணிடலாம் காமனா வெளியிடத்தரலாம் எக்ஸு ஸ்கொயராக காமனா வெளியிடுத்துட்டுனா ஒன் ப்ளஸ் எம் ஸ்கொயர்டு இன்ட்டு ஸ்கொயர் அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸை பக்கத்தில் எழுதிக்கலாம் டூ கான்ஸ்டன்ட் வேல்யூ அங்க லாஸ்ட் எழுதிக்கலாம் சி ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இந்த பார்த்தோம்னா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் என்ன சொல்யூஷன் பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயரில் ஆரம்பித்தாது என்னென்னு சொல்லுவோம் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம் அப்போ குவாட்ராடி ஈக்குவேஷன் ஆயிடுச்சுன்னா அதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஏற்கனவே செகண்ட் ஸ்டெப்லேயே பார்த்துருக்கோம் நமக்கு ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கோ அதுக்கு அந்த இதுதான் என்ன வரும் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஹையஸ்ட் பவர் தான் பார்க்கணும் இப்போ எக்ஸ் கியூப் இருந்துச்சுன்னா அதுக்கு எத்தனை சொல்யூஷன் வரும்னு கேட்டால் த்ரீ சொல்யூஷன் இருக்கும் அப்போ இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு குவட்ராடி ஈக்குவேஷன் அப்போ எத்தனை சொல்யூஷன் வரும் ரெண்டு சொல்யூஷன் தான் வரும் அப்போ கண்டிப்பாக ஒரு சர்க்கிள்க்கு ஆகும் இந்த லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகும்போது ரெண்டு சொல்யூஷன் தான் கிடைக்கும் ரெண்டு இடத்துல ஆகும் டச் ஆகும் அப்படி அப்படின்னா பண்ணலாம் சூப்பராக ப்ரூவ் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ